வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் வம்சியோடைய இயக்கத்தில் தளபதி விஜய் நடிச்சிருக்கிற வாரிசு. ஸோ வாரிசு படம் ஜனவரி 11ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வாரிசு படத்தோடைய ரிலீஸை முன்னிட்டு இந்த படத்தில் இருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், வாரிசு படத்தோடைய பேக் ஸ்டோரி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாரிசு. ஸோ இந்த வாரிசு படம் வந்து தளபதி விஜயோடைய 66வது படம். இந்த படம் எப்போ அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 செப்டம்பர் 26ஆம் தேதி ஈவினிங் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ தளபதி விஜய், டில் ராஜு, டைரக்டர் வம்சி இவங்க மூணு பேரும் ஒன்றா இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி தளபதி 66 ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா படத்தோடைய பூஜை அப்படிங்கிறது பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆன அதே மாதத்தில் தான் நடந்தது. ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த தளபதி 66 படத்தோடைய பூஜை நடந்துச்சு. இப்போ இந்த வாரிசு படம் எப்படிப்பட்ட ஒரு படம், என்ன மாதிரியான ஒரு டோனில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு இப்போ தெரியும். ஆனால் ஆரம்பத்தில் இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ண அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு. ஸோ என்னென்ன வந்துச்சு அப்படின்னா, இந்த படத்தில் வந்து நம்ம பழைய தளபதி விஜயை பார்க்க போகிறோம், விண்டேஜ் விஜய், இளைய தளபதி விஜயை வந்து நம்ம பார்க்க போகிறோம், 90ஸில் இருந்த ஒரு விஜய், அவர் நடித்த படங்கள் எப்படி இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் குட் படமாக தான் இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு. ஸோ சச்சின் படம் மாதிரிலாம் இருக்கும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் ஆனால் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக இது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பயங்கரமான ஆக்ஷன் மாஸ் மூவியாக இந்த படம் இருக்க போகிறது இல்லை. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் படமாக இருக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே இந்த டோனை வந்து நமக்கு செட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஆடியன்ஸாக இருக்கட்டும், தளபதியுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு, சரி ஓகே இந்த படம் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது வந்து ஒரு லவ் ஸ்டோரியாக தான் இருக்க போகுது, ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரியாக ரொம்ப நாள் கழித்து தளபதி விஜய் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துச்சு. சொல்லப்போனால் இந்த தளபதி 66 இந்த படத்தோடைய பிளாட் என்ன அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு பிளாட் வந்து சொல்லியிருந்தாங்க. எரட்டோமேனியா, இந்த வேர்டு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த டைமில் வந்துச்சு. எரட்டோமேனியா அப்படிங்கிற ஒரு டிஸார்டர் வந்து இந்த படத்தில் தளபதி விஜய்க்கு இருக்கும். எரட்டோமேனியானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி இன்னொருத்தங்க நம்மளை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம், ஆனால் உண்மையிலே அவங்க நம்மளை லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்மளாக கற்பனை பண்ணிப்போம் அவங்க வந்து நம்மளை இப்படிலாம் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷனை க்ரியேட் பண்ணிப்போமே தவிர உண்மையிலே அவங்க வந்து நம்மளை லவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து எரட்டோமேனியா. இது வந்து ஒரு அசோசியேட்டட் வித் பைபோலார் டிஸார்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் வந்து தளபதி விஜய்க்கு இந்த படத்தில் இருக்கும். இதுலேருந்து அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எப்படி மீண்டு வராரு, இதுதான் இந்த படத்தோடைய கதை அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த டைமில் பயங்கரமான ஒரு உருட்டு உருட்டப்பட்டுச்சு. ஸோ எரட்டோமேனியா அப்படிங்கிறது ஒரு விதமான டைல்யூஷனல் பிலீஃப். ஸோ இதுதான் இந்த தளபதி 66 படத்தோடைய கான்செப்ட் அப்படின்னு அந்த டைமில் சொல்லும் போது கேட்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய கெரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து அவர் ரொம்ப ரேராக தான் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ 2000 அவர் நடித்து ரிலீஸ் ஆன கண்ணுக்குள் நிலவு, அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக அஃபெக்டாக இருக்கிற ஒரு பர்சனாக வந்து காட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமை பேஸ் பண்ணி இந்த படத்தில் வந்து நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் அந்த கான்செப்ட் இந்த படத்தோடைய கதை கிடையாது அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க, என்ன அப்படின்னா தெலுங்கு ஆக்டர் மகேஷ் பாபு அவருடைய டாட்டர் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டுச்சு. பட் அதுவுமே வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியும். இந்த வாரிசு படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தோடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் கிடையாது. ஸோ இந்த படத்தோடைய ஸ்டோரி எழுதும் போதே மகேஷ் பாபு அவரை மைண்டில் வச்சு தான் எழுதியிருக்காங்க. ஸ்டோரி எழுதி முடித்ததுக்கப்புறமா அல்லு அர்ஜுன், பிரபாஸ், ராம் சரண் இவங்க மூணு பேர்கிட்டையுமே வந்து அப்ரோச் பண்ணப்பட்டிருக்கு. ஃபைனலாக தான் இந்த படத்தோடைய ஸ்டோரி வந்து தளபதி விஜய் கிட்ட வந்திருக்கு. தளபதி விஜய் இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் இந்த படத்தில் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. தளபதி விஜய் வந்து ஸ்கிரிப்டில் சில விஷயங்கள், சில சேஞ்சஸ் பண்ண சொல்லி டேரக்டர் கிட்ட கேட்டிருக்காரு. டேரக்டர் வம்சியும் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டைமில் வந்து நியூஸ் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த வாரிசு படத்துக்கு தமிழ் டைலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிரிசிஸ்ட் விவேக் அவர் தான் எழுதியிருக்காரு. ஆனால் ஆரம்பத்தில் டைரக்டர் ராஜு முருகன் அவர் தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருந்துச்சு. ஸோ அவர் தான் ஒர்க் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறமா சில காரணங்களால் அவர் இந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளியில் போயிட்டாரு. அதுக்கப்புறமா தான் லிரிசிஸ்ட் விவேக் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தார். இந்த படத்தில் ராஷ்மிகா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் இவங்க ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிடையாது. மூவி டீம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்தேவாக நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த 66 ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி தளபதி விஜய் நடித்த பீஸ்ட் படத்தில் தளபதி விஜய் கூட அவங்க சேர்ந்து நடிச்சிட்டனால மறுபடியும் அவங்களே வேணாம், பேக் டு பேக் அவங்க இருந்தால் வந்து நல்லா இருக்காது, ஒரு ஃப்ரெஷ் காம்போவாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தில் ராஷ்மிகா உள்ளே வந்தாங்க. இந்த வாரிசு படம் வந்து ஒரு தமிழ் தெலுங்கு பைலிங்குவல். ஆனால் இந்த படத்தை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தான் எடுத்திருக்காங்க. இப்போ தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் அப்படின்னா சில படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஷாட் வந்து தமிழில் எடுத்துருவாங்க, அதுக்கப்புறமா வந்து தெலுங்கில் பேசி எடுப்பாங்க, இன்னொரு ஷாட் ஃப்ரெஷ்ஷாக எடுப்பாங்க.
ஆனால் அந்த மாதிரி இந்த படத்தை வந்து பண்ணலை, ஃபுல்லாக தமிழில் எடுத்திருக்காங்க. இப்போ தெலுங்கு வேர்ஷன் வாரசடு அப்படிங்கிற அந்த தெலுங்கு வேர்ஷன் வந்து டப்டு வேர்ஷனாக தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ப்ரொடியூசர் தெலுங்கு, டைரக்டர் தெலுங்கு. ஸோ ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரிசு படத்தோடைய மேக்ஸிமம் ஷூட்டிங் 75% ஆஃப் த ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்லேயே எடுத்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் மூவி டீம் இருந்திருக்காங்க. ஆனால் தளபதி விஜய் தான் இல்லை, இங்கே சென்னையிலுமே வந்து ஷூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் இங்கே இருக்கிற எங்களுடைய லோக்கல் 50 மெம்பர்ஸ்க்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ தளபதி விஜய் சொன்ன உடனே மூவி டீமும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு சென்னையிலையும் எடுத்திருக்காங்க அண்ட் ஹைதராபாத்லேயுமே எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த வாரிசு படத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட லீக்ஸ் நடந்தது, உங்களுக்கே தெரியும். பீஸ்ட் படத்துக்கும் பார்த்தீங்கன்னா சில பிக்சர்ஸ்லாம் வந்து லீக் ஆச்சு டப்பிங் ஸ்டுடியோலேருந்து. ஆனால் இந்த வாரிசு படத்துக்கு ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டோடைய ஸ்டில்ஸு, வீடியோ கிளிப்ஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்டதை லீக் பண்ணாங்க. தளபதி விஜய் பாடின ரஞ்சிதமே சாங்கு, அப்புறம் இன்னொரு ஒரு சாங், தளபதி விஜயும் ராஷ்மிகாவும் டான்ஸ் ஆடுற ஒரு சாங்கோடைய கிளிப்புன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வாரிசு படத்துலேருந்து வந்து லீக் ஆச்சு. சொல்லப்போனால் ஒரு கட்டத்தில் தளபதி விஜயே பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃபேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட்டில் தான் இருந்தாங்க. என்னடா இது, இந்த படத்துலேருந்து இவ்வளோ லீக்ஸ் வந்துகிட்டே இருக்குது, இதுக்கு ஒட்டு மொத்தமாக படத்தையே எடுத்து ரிலீஸ் பண்ணிடலாங்கிற அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து கானில் இருந்தாங்க. ஸோ மூவி டீமும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் வாரிசு படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸு, வீடியோ கிளிப்ஸ்லாம் வந்து வெளியில் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா கரண்ட்டாக ஷூட் பண்ணிட்டு இருந்த ஒரு லொக்கேஷன், ஒரு செட்டை வந்து மறுபடியும் அதே செட்டை வேறு ஒரு லொக்கேஷனில் போட்டு அங்கே போய் எடுக்க போகிறதாலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி எடுக்கிறாங்க, இந்த மாதிரி லீக் ஆகுது அப்படிங்கிற காரணத்தினால கம்ப்ளீட்டாக போட்ட செட்டை திரும்பி வேறு ஒரு இடத்துல போட்டு எடுக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அப்படி இருந்துமே அதுக்கப்புறமாவும் பார்த்தீங்கன்னா இந்த வாரிசு படத்துலேருந்து நிறைய லீக்ஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருந்தது. வாரிசு படத்தோடைய ஃபஸ்ட் லுக் அண்ட் டைட்டிலை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜயோடைய பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. பட் அவருடைய பர்த்டேக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய டைட்டில் வந்து வாரிசு தான் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. அண்ட் கடைசியாக அதுதான் வந்து உண்மையும் ஆச்சு. ஸோ வாரிசு அப்படிங்கிற இந்த டைட்டில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டைட்டில் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ டைட்டிலை பொறுத்த வரைக்கும் மிக்சட் ரிவ்யூஸ் தான் வாங்கிச்சு. தளபதி ஃபேன்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேருக்கு பிடிச்சிருந்தது, சில பேருக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பிடிக்கல. ஃபஸ்ட் லுக் போஸ்டருமே வந்து அதே மாதிரி தான், மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்து இருந்தது. ஃபஸ்ட் லுக் போஸ்டரை விட செகண்ட் லுக் தேர்ட் லுக் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் லுக் போஸ்டரை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய மீம்ஸ் ட்ரால்ஸ்லாம் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதில் ஒரு மீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் வந்து எப்படி ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா, தளபதி விஜயோடைய ஃபேஸுக்கு பதிலாக டிக்யூ துல்கர் சல்மான் அவருடைய ஃபேஸ் போட்டு ஓட்டோ அப்படிங்கிற அந்த பிராண்டோடைய நேமை போட்டு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டர் பயங்கரமாக இன்டர்நெட்டில் சர்க்குலேட் ஆச்சு. ஸோ அதுக்கு ஓட்டோ பிராண்ட் அவங்களே அஃபிஷியலாக ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஓட்டோ அப்படிங்கிற நேமில் ஒரு இமேஜ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு, அது வந்து எங்களுடைய இமேஜ் கிடையாது, மீம் கிரியேட்டர்ஸ் வந்து என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே அஃபிஷியலாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி இன்னும் சில கான்ட்ரவர்சிஸுமே நடந்தது. ஸோ அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா அவங்க பார்த்தீங்கன்னா வாரிசு மூவி டீமுக்கு வந்து அஃபிஷியலாக ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் பர்மிஷனே வாங்காமல் 5 யானைகளை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க நோட்டீஸ் அனுப்புனாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி நடுவில் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இந்த வாரிசு படத்தோடைய ப்ரொடியூசரான டில் ராஜு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கான்ட்ரவர்சியை கிளப்பி விட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வாரிசு படத்துக்கு நடந்திருக்கு. ஸோ வாரிசு படம் ஆரம்பத்தில் January 12 அப்படிங்கிற மாதிரி தான் ரிலீஸ் டேட் வந்து சொல்லியிருந்தாங்க. அஃபிஷியலாக இல்லை, அன்அஃபிஷியலாக அப்படி தான் சொல்லப்பட்டுச்சு. பட் அதுக்கப்புறமா வந்து January 11 அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வாரிசு படம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்தே பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ 2023 பொங்கலுக்கு நாங்கள் வரோம் அப்படிங்கிறத அப்போவே வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகேவுடைய துணிவு படமும் பொங்கலுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா துணிவு படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க போன வருஷம் 2022 தீபாவளிக்கே வரணும் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்தாங்க. ஸோ வாரிசு வந்து ஒரு சோலோ ரிலீஸ் ஆக போகுது, பொங்கல் அன்னைக்கு வாரிசு படம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் அதுக்கப்புறமா தான் துணிவு படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளிவந்தது. ஆனால் ஆரம்பத்தில் இந்த நியூஸை யாருமே நம்பலை, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுப்பா, ரெண்டு பேருடைய படமும் ஒரே நாளெல்லாம் ரிலீஸே ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஒரு கட்டத்தில் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் ஓகே உண்மையிலேயே இந்த கிளாஷ் நடக்க போகுது, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தளபதி இவங்க ரெண்டு பேருடைய படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற இந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. KGF 2 படமும் பீஸ்ட் படமும் ஒன்றா ரிலீஸ் ஆன அந்த டைமில் யஷ் வந்து சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து KGF vs பீஸ்ட்லாம் கிடையாது, KGF அண்ட் பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதே தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இந்த பொங்கல் வந்து தல பொங்கலா இல்லை தளபதி பொங்கலா அப்படிங்கிறதுலாம் கிடையாது, தல தளபதி பொங்கல் ரெண்டு பேருடைய படமும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. ஸோ ரெண்டு படத்தையுமே நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம், முடிஞ்சால் எல்லாருமே ரெண்டு படத்தையும் போய் பாருங்கள். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு எந்த ஹீரோ எந்த ஸ்டாரை பிடிக்குதோ அவருடைய படத்தை போய் பாருங்கள், செலிப்ரேட் பண்ணுங்கள், விசில் அடிங்க, கொண்டாடுங்க. ஸோ இந்த வாரிசு படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.